ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மீனவன் லைஃப் ஸ்டைல் சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம வலை ரிப்பேர் ஒர்க் பார்க்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சிம்பிளாக ஒரு வலையை எடுத்து எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு சாம்பிள் காட்டுறேன். அதுக்கப்புறம் நிஜ வலையில் எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம், பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வலை. இந்த வலையை வந்து எது எது நேர் வலை, எது விலங்கு வலைன்னு சொல்கிறேன். இது வந்து விலங்கு வலை. இது இப்படி வச்சு வலை இழுக்க மாட்டாங்க, வலையும் கட்ட மாட்டாங்க. அது நேர் வலைன்னு சொல்கிறது வந்து இந்த காட்டுற மாதிரி, இந்த வலை காட்டத்தில் இருக்கும். இதில் முடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நேர் வலை. இந்த மாதிரி தான் முடியும் நம்ம வைக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி தான் முடி வைக்கணும். இதுதான் நேர் வலைக்கான முடி. இந்த வலை நம்ம எப்படி கட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு சின்னதாக ஒரு நூலை கட் பண்ணி கட்டுறோம். இப்போ ஒரு நூலை கட் பண்ணுற பாருங்கள். ஒரு நூலை கட் பண்ணிட்டேன். அந்த நூல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கட்டிடணும். அந்த நூல் கட் பண்ணனால இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீட்டாக இருக்கும். அந்த முடி ஓரமாக கட் பண்ணிக்கணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட் பண்ணிக்கிட்டு அதில் இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் கட்ட வேண்டியதுதான். ஒரு பக்கம் அந்த கட்டுறோம் பார். நூல் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நூல் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அந்த ஊசியில் போட முடியல, அதனால் கொஞ்சம் நீட்டாக இருக்குது நூல். அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டால் வேஸ்ட் ஆகிடணும் முடி தான். அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் கட்டுறான், வேறு ஒன்றும் முடியாது. நூல் இன்னும் அந்த ஊசியில் போட முடிஞ்சதுனாக்கா போட்டுட்டு கட்டிடலாம். போட்டுட்டு கட்டினோனாக்கா நம்மளுக்கு ஈஸியாக முடி வைக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அந்த தலைப்பில் கட்டி இந்த தலைப்பில் கட்டுறான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து, இது ஒரு ஒத்த கண்ணு பூரான்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு நூல் அறந்திருக்கிறது. அதே வந்து ரெண்டு நூல் மூணு நூல் அறந்துருந்ததுனாக்கா அது நம்ம இன்னும் ஈஸியாக கட்டிடலாம். இப்போ ரெண்டு நூல் அறக்குறோம் பாருங்கள். ரெண்டு நூல் அறுத்துட்டேன். அந்த ரெண்டு நூல்லையும் அதில் இருக்கிற இப்போ முடி ஓரம் இருக்கிறதெல்லாம் வெட்டிக்கிட்டு அப்படியே கட்ட வேண்டியதுதான். அந்த மூணு நூல் முடிகிற இடம் பாருங்களாம், அதில் மூணு நூல் முடிகிற இடத்துல கட்டுவோம். அந்த மூணு நூல் முடிகிற இடத்துல முடி வச்சு இந்த நூல் நாலாவது நூலாக இருக்கணும். கட்டி அங்கே ரெண்டு நூல் இருக்குது அந்த பக்கம், அதில் ரெண்டு நூல் இருக்கிறதால இந்த நூல் போயிட்டு திரும்ப அந்த இந்த இதே நூல் ரிட்டர்ன் வந்துடும். அங்கேயும் நாலு நூல் ஆகிடும். ஒரு ஒரு முடியில் நாலு நூல் இருக்கணும். அதுதான் இப்போ அந்த பக்கம் மூணு இருக்குது. அதோடு அதில் கட்டி அறுத்துக்க போகிறோம். கட்டி அறுத்துக்கிட்டாக்கா இந்த பூரை சரியாக போயிடுச்சு. இது பூரைன்னு சொல்லுவோம் இந்த ரிப்பேரை. அடுத்தது ஒரு வலையை பாப்பாட்ட கொடுத்து அது விருப்பத்தை கட் பண்ண சொல்லி கொடுத்துட்டான். கட் பண்ணியிருக்கு, கட் பண்ணி முடிச்சிடுச்சு. அடுத்தது அதை நம்ம எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். அது விருப்பத்துக்கு வெட்டி கொடுத்துருச்சு. நம்ம விருப்பத்துக்கு வெட்டினா தான் நூல் இங்கே வெட்டுதா அங்கே வெட்டுறதான்னு தெரியும். சேர நூல் சொல்லலாம். இப்போ அது விருப்பத்துக்கு வெட்டி விட்டதை எப்படி கட்டணும்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னாக்கா கடலில் வந்து என்ன கிடக்கு எது கிடக்குன்னு தெரியாது. அது விருப்பத்துக்கு தான் அது கிளியும். அதை வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து நம்ம சரி பண்ணி கட்டிடணும். இப்போ வந்து அந்த நூல் ஓரமாக இருந்ததுல, முடி ஓரமாக நூல்லாம், அது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி எடுத்துக்கிட்டு அந்த முடி பக்கம் எல்லாம் ஒட்டை வெட்டி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்ட ஆரம்பிக்கணும். இது ஒரு சின்ன பூரைன்னு சொல்கிறதுனால தான் நானே அப்படியே வெட்டி காட்டுறேன். அது ஒரு தொழில் செய்கிற வலையில் கட்டும்போது எப்படின்னா அது இன்னொரு நாள் நான் நல்லா காட்டுறேன் விளக்கமாக. ஃபஸ்ட்டு அந்த மூணு நூல் இருக்கிற இடத்துல முடி வச்சிடணும். முடி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம மேலும் கீழும் போயிட்டு வர மாதிரி தான். அந்த ஒரே நூலுக்குள்ளேயே பாருங்கள், மேலே கீழே மேலே கீழே அப்படி வர மாதிரி. அடுத்தது வந்து அங்கே போய் எண்ட் ஆகுறது. அடுத்தது கீழே கட்டணும். கீழே கட்டி திரும்ப இப்போ நம்ம கட்டணுமே அதில் எடுத்து கட்டிடணும் பாருங்க. அந்தமாரி எடுத்து கட்டிடணும். திரும்ப கீழே வலை இருக்குதான்னு பார்க்கணும். வலை இல்லைனாக்கா நம்ம அதே மாதிரி ஒரு கண்ணி செய்யணும். ஒரு கண்ணியாக செஞ்சனா செஞ்சுட்டு இதில் கட்டணும். இதில் கட்டிட்டு மறுபடி கீழே இருக்குதான்னு பார்க்கணும். கீழே கீழே இருக்குது. கீழே அந்தமாரி
கீழே கட்டணும். கீழே கட்டிட்டு மேலே, அவ்வளோதான் வேலை பூரா பொத்துறது. ரொம்ப சிம்பிள். அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. மீனவன் லைஃப் ஸ்டைல் சேனல். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.